ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பாஸ்தாலாம் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 250 கிராம் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு 5 to 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாவோட சைஸ் டபுள் ஆகி இதோட கலர் ஃபேடாகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். இந்த தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா இது மேலே ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்படி பண்ணுறனால இது ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகட்டும். அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்ச 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது 1-2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 பெரிய தக்காளியை சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வேக வச்சிருந்த பாஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மசாலாவோட இந்த பாஸ்தா நல்லா குக் ஆனால் போதும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவை நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த பாஸ்தா ரெசிபி செஞ்சிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.